மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும். நான் பர்சனலாக சொல்லணுன்னா, எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது மீடியா தான். அதனால் முதல்கண் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போட் இது வந்து என்னென்னா, நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதில் வந்து என்னுடைய மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் மித்ரு பிரேம்குமார் சார் அவர்கள், அவர் தான் முதல்ல மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை, நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசடத்தபரை வந்து 1.5 இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்துலேயே இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட எமோஷ்னல் பார்ட்டும் சரி, இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது, ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு. ஸோ ஈவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்ததும். ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண. ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கடகடகடன் நடந்தது. முக்கியமாக வந்து இன்றைக்கி வரல சிலர், பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமானவங்க கேரக்டர், ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதுமிதா, சாம்ஸு, அக்ஷத், சாரா, அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புள்ளி லீலா, அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட், அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஸ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது, இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரையும் போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ளே போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாததுனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மாதேஷ்கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய ஹடில்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கோம், ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல, ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன். ஒரு டேபிளில் கதை எழுதுறது ஈஸி, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள், அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேறு சில மெனக்கிடல்கள் வேணும். அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும், ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கலை. அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம், அவர் இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்து விட்டார். பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அண்டு எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ். ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதை எல்லாத்தையுமே முடித்தோம். முடித்தால் வந்து என்னென்ன கதைப்படி வந்து 3 நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடலில் இருக்குது. ஸோ அப்போ வந்து காஸ்டியூமுக்கு வந்து விலையே இல்லை, எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்டியூம், அதை தான் நாங்கள் 2-3 பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு. அந்தளவுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குதுல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போகணும்னப்போ 1943 வந்து இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை.
பட் பரவாயில்ல, நம்ம நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா 1943 ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாமே கூட, நான் சொல்கிறது டொரண்டினோவோட ஃபில்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து சென்னையில் வந்து ஜப்பான் வந்து பாம் போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர், அவர் ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டனில் இருக்கார், இன்னொருத்தர் ஜெயராஜன் சொல்லி பெங்களூரில், 3 பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு 5 லட்சம் பேர் வெளியில் போயிடுறாங்க, 70% சென்னையை காலியாக இருக்குது, மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ வந்து குழியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது, அண்ட் வந்து ரேஷன் ஆர் காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது, அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட், அது 80களுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட் கிடையாது. ஸோ அந்த போட்டை வந்து சந்தனம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் கேரளாவில் வந்து வல்லம் போட்டுன்றது கிடச்சது, அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட், இது ரெண்டையும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம். என்னென்னா எனக்கு எழுதும்போது நல்லா இருந்தது, அது ஒரு 10 பேர் உள்ளே உட்காந்தாலுமே, பட்டு எடுக்கும்போது தான் வந்து என்னை விட ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா நெருக்கி நெருக்கி உள்ளே உட்காந்துருவாங்க, அவங்களால் அசையக்கூட முடியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஷூட் பண்ணலாம்னு கடல் தேடி கிட்டத்தட்ட தமிழ்நாடோட எல்லா கரைகளுக்கும் போனோம். ஃபைனலாக வந்து எங்களுக்கு திருச்செந்தூர் பக்கத்தில் உவரி அப்படின்ற இடம் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த இடத்தில் கடைசியாக எங்களுடைய ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு. ஸோ ஷூட்டிங் வந்து நான் முதல்ல டேபிளில் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், மவுண்டெயினில் ஷூட் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே வந்து ஒரு கட்டத்திற்கு பின்னால் செட்டில் ஆயிடுவோம், அங்கே பூச்சி பட்டா இருக்கும் அல்லது அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டா செட்டில் ஆயிடுவோம், அல்லது மலைக்கு ஏறுறதா இருந்தால் கூட ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம். ஆனால் கடலில் வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், எதையுமே தீர்மானிக்க முடியாது. மாதேஷ் வந்து ஒரு ஷாட் வைப்பார், அது எடுக்கிறதுக்குள்ளே ஆர்டிஸ்ட் மேலே போயிடுவாங்க, அவ்வளோ வேவ் போயிட்டுருக்கோம், எங்களுக்கும் கடலுக்கும் ஆன ஒரு ரிதம் பிடிபடுறதுக்கே ஒரு 3-4 நாள் ஆச்சு. அண்ட் வந்து எங்களுக்கு வந்து சில போர்ஷனை வந்து கரையை ஒட்டி கூட எடுப்போம், சில போர்ஷனை உள்ளே கொண்டு போய் எடுப்போம், ஆர்டிஸ்ட்டுக்கு சில பேருக்கு நீச்சல் தெரியாது, எங்களுடைய மீனவர்களை வந்து சுற்றி நீந்த வச்சுருப்போம், அவங்களுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருந்து கை கால்லாம் கூட வெளுப்பாயிரும், நிறைய நேரங்களில் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு, இந்த மாதிரியான இது இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் டெக்னிக்கலி எங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ளா இல்லை, ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் செகண்டில் வந்து ஒரு அலை வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடும். ஒரு ஒரு சீன் பாதி எடுத்திருப்போம், அந்த லைட்டிங் அடுத்த 2 நாளைக்கு கிடைக்காது, திரும்ப லைட் மேட்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம், இப்படியான கஷ்டங்கள். ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது, எனக்கு வந்து உள்ளே போனாலே தலை சுத்தம் எல்லாருக்குமே, அது அவங்க வந்து அதை தாண்டி பயங்கர எமோஷ்னலாக பயங்கர காமெடியாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. உண்மையிலே இதில் வந்து இந்த ஒட்டுமொத்த டீமோட கடினமான உழைப்பு மட்டும்தான் போட் தவிர்த்து, இதில் நான் என்னுடைய பங்கு மட்டுமே கிடையாது, இதில் இருக்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வியர்வையும் அவ்வளவு இதில் கலந்துருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த இந்த கஷ்டங்களை தாண்டி ஒரு வழியாக அங்கே நாங்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடித்தோம். ஒரு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது, ஏன்னா கடல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உயிரினமாக தான் பார்க்குறேன், அது சில நேரங்களில் கோபமாக இருக்கும், சில நேரத்தில் அமைதியாக இருக்கும், ஒரு அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு ஒரு நம்ம நாயை வளர்க்கும் போது எப்படி வந்து அதோட பல நேரங்களில் ஒவ்வொரு நேரமும் குணம் மாறும், அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து அவுட்டோர் லொக்கேஷன் சொல்லுவோம், ஆனால் வந்து அதுலேயே ஒரு 20 கலர் இருக்கும் காலையில் தொடங்கி ஈவினிங் வரைக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னெல்லாம் சந்தித்தோமோ, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி ஒரு ஃபில்மாக நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக அண்டு எல்லா விதத்திலும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு இதில் எங்களுடைய கஷ்டம்ன்றது வந்து என்னென்னா இதில் யார் போய் எடுத்தாலும் கஷ்டம்தான், அதனால் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம்னு சொல்லலை, கடல்னு போனால் கஷ்டம், பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து
பிரேம்குமார் சார் மூலமாக எனக்கு கிடைச்சது. அண்டு யோகி பாபு அவர்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகள் இவ்வளோ டெக்னீஷியன்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணதில் கிடைச்சது. கண்டிப்பாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ எங்கள் டீமுக்கும் சரி, எங்கள் எல்லாருக்கும் சரி, உங்களுடைய வி நீடு அ லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு பாதி, மீதியை வந்து வலசரவாக்கம்ல ஒரு சின்ன ரூமுக்குள்ளே அவர் உட்காந்து மீதி பாதியை கொண்டு வரணும். ஸோ ஜிப்ரான் அவர்களோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் வந்து ஒன்ஸ் படம் பார்க்குறதுக்கு முன்னால் வேறையாக பேசிகிட்ருப்பார், அதுலேயே போயிட்டுருப்பார். அதை ஒருத்தருடைய மைண்டை ஸ்டடி பண்ண முடியும். அவர் படம் வந்து பார்த்து உள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அவருடைய கான்வர்சேஷன் எல்லாமே வேறையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதையை தன்னுள் எடுத்து அவர் மூலமாக வெளியில் வர்ற இது இருக்குல்ல. ஏன்னா இது ஒரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இது சிங்கிள் லொக்கேஷன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து உடைச்சு அவர் மியூசிக்கில் ஒரு கதை சொல்லி மியூசிக்கில் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பார். ஸோ அது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. அண்ட் வந்து இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு டெக்னீஷியன் பற்றி நான் சொல்லணும். ஒன்று வந்து மாதேஷ் மாணிக்கம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய உழைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவரோட சேர்ந்து வந்து பாலாஜின் கலர் கிரேடிங் டிஐ பண்ணுறார். அவர் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியோட அப்டேட்டோட இந்த கதைக்குள்ளே வந்து அவருடைய பங்களிப்பும் மாதேஷ் மூலமாக நிறைய நடந்திருக்கு. அண்ட் வந்து மிக்சிங் வந்து சுரேன் அண்டு அழகிய கூத்தன். அதாவது அந்த சவுண்டை வந்து நாங்கள் என்ன கேட்டோமோ அதை அவ்வளோ அழகாக என்ஹான்ஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடாமல், ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம், அப்போ வந்து எஃபெக்ட்ஸும் இருக்கணும், மியூசிக்கும் எல்லாத்தையும் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்களுடைய டீமில் இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனலாக நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சாரும் மேம் வர முடியல, பிகாஸ் தி ஹேட் சம் எமர்ஜென்சி ஒர்க். ஸோ அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். அண்டு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லோரும் போயிட்டு கண்டிப்பாக ஆகஸ்ட் 2nd படம் பாருங்கள். யூ ஆல் வில் லைக் இட். அண்ட் தேங்க்ஸ் டு செம்புதேவன் சார், ஒரு நல்ல டைரெக்ஷனில் சூப்பராக படம் எடுத்திருக்காரு. அண்ட் ஜிப்ரான் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மியூசிக்காக சூப்பராக வந்திருக்கு படம் எல்லாமே. அண்ட் அகெயின் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ், யோகி பாபு சார், கௌரி மேம், அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், சாம்ஸ், மதுமிதா மேம், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அகெயின் வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி அவர்களோட வந்து ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அரையன் 305 கடவுள் கஷ்டம் இல்லை, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஆகட்டும், இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு, அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தால் கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு, அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு. எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா, தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை அந்த பையன், மச்சான் சின்ன ஜெயந்து, தம்பி யோகி பாபு, எல்லாருமா நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது, எங்கேயும் நகர முடியாது, அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு இது என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி அப்புறம் ட்ரெஸ் நனைஞ்சு போய்டும், அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது, அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ் நனைஞ்சிரும்.
எனக்கு வந்து இன்றைக்கி வந்து தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, நாங்கள் இல்லை அப்படின்னு, நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னேன். இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. படம் பார்த்துக்கோங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும், கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும், தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும். நான் குழந்தை கௌரிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு. நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது. கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும், எனக்கு அவங்கள பற்றி சொல்லலை எனக்கு பிரச்சனை. தம்பியோட ஜோடி, பையனோட ஜோடி அவங்க, அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து, ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார். ஒரு சாங் வந்து ஃபுல்லாக பிகினிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கு ப்ளே பண்ணாங்க, அதை வந்து லாங் ஷாட்டில் டேக் பண்ணாங்க. ஒரு நான் ஏன்னா பேசிக்காக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தண்ட அந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த ஃபேஷு அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்தது அந்த குழந்தை. எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும். படம் ஹிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்தளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பும் நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான அதான் அன்பாக அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். என்னுடைய மாலை வணக்கங்கள். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சிம்புதேவன் சார் மொதல் முதல் கூப்பிட்ட உடனே, சரி எப்படியும் அவரோட எல்லா படங்களும் புது புது கதைக்களமாக இருக்கும், அரியன் முன்னூற்றஞ்சலாகட்டும் இரும்புக்கோட்டையாகட்டும், சரி இந்த படம் என்ன கதைக்களம் இருக்க போதுங்கிற ஒரு ஆவலோடு தான் ஃபஸ்ட்டு கதை கேட்க போனேன். போனோடனே ஒரு சிம்பிளாக வந்து கதை ஃபஸ்ட் சொல்ல, ஒரு கடலில் ஒரு போட்டில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லிட்டு ஒரு 12 பேஜுக்கு ஒரு ஸ்னாப்சிஸ் மாதிரி கொடுத்தாரு. எப்போவுமே அவரோட பொலிட்டிக்கல் சட்டையர் டைலாக்ஸுக்கு ஃபேன் நானே. ஸோ அது 12 பேஜ் படிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. படித்து பார்த்தா இதில் ஏகப்பட்ட சேலஞ்சிங்கான விஷயம் நிறையா இருக்குது. இது நமக்கு ஒரு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போது, இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் அப்படிங்கும் போது பெருசாக லைட்ஸ் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராலி கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது டைரக்டரோட பிளான் பண்ணி பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கெங்கே அடிக்கலாம் கடலில், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அலையோட ஹைட் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 10 அடி 12 அடி 20 அடியில் பிளாட்ஃபார்ம் அடிக்கிறோம்னா அடுத்த நாள் 10 அது மூழ்கி இருக்கும். இந்த படம் வந்து 3 ஷெடியூலாக போச்சு. 3 ஷெடியூலாக போகும்போது அது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வந்து அலை அடிச்சடிச்சு ஒவ்வொரு டைமும் பிளாட்ஃபார்ம் பிரிஞ்சு பிரிஞ்சு உடஞ்சிரும். ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் செட் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. எல்லோரும் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோங்கிறத விட இந்த படத்தில் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டது நமக்கு நமக்காக உழைக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக ஒரு குழுவுக்கு நன்றி சொல்லணும்னா தூத்துக்குடி உபரி மீனவர்கள் கிளாட்வின் மெல்வின் தியோ அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது. ஏன்னா நம்ம எழுதலாம் எடுக்கலாம், ஏன்னா எல்லாமே சினிமா தெரிஞ்சவங்க. அந்த மீனவர்கள் தான் வந்து ஒவ்வொருத்தரையும் கடலுக்குள்ளே இறக்கி கூட்டு போகிறதாகட்டும், எங்கள் லைட்டில் ஏதாவது கொண்டு போய் போட்டுக்குள்ளே போய் ஒரு க்ளோஸ் எடுக்கிறோன்னா கூட, நாங்கள் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு தெர்மாக்குள் எடுத்து போனால் கூட நானும் யாஸ்டன்ஸோ உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த மீனவர்கள் தான் வந்து இங்கேருந்து நாங்கள் பாஸ் பண்ணி அனுப்பிச்சோம்னா இன்னொரு போட்லேயோ இல்லை நடந்து போகிறதோனா நடந்து போயோ கொடுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து சில கரையோரத்தில் இருக்கும்போது க்ளோஸ்அப் ஷாட்ஸுக்கெலாம் வந்து கடலுக்குள்ளே இறங்கி சில நேரங்களில் லைட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கிம்மர்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லைட்மேன் டீம் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கணும். சாதாரணமாக தரையில்
ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுக்கிறதே கஷ்டம். இப்போ போட்டு நிற்கிதுன்னா நம்ம ஒரு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துருப்போம், அங்கேருந்து அடுத்து டேக்குங்கும் போது அப்படி விலகி போயிடும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்த என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டீம், அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக நான் ஆல்ரெடி எம்எஸ் பாஸ்கர் சார் மூலம் மட்டும்தான் இந்த படத்தில் நடித்தவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தானாக்காரங்களில் மற்ற எல்லாருக்கூடையும் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க யாருமே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நன்றி, தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் சார் சிம்புதேவன் சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பிரபா பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த டீமில் என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும், ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ண ரெண்டாவது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நான் வந்து ஓகே, ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும்போது கடல்லன்னா ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும், முழுமையாக சொல்லணுன்னா அந்த கடலுக்கு, அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும், டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், ஆறு மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிக்கிட்டோம். ஃபன் ஆக்கிக்கிட்டு சாரு போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா, அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமாக இருக்கும். ஒருத்தங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கேருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு, ஸ்பஷ்டமாக பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயிலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக, நான் சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசல சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார் அவர் கூட, அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் ஏற்கூடிய ஜோடியை நடிச்சா அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சத்தனன் சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, சூரிய சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியை நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலால அவர் நடிச்ச விஷயம், இங்க நம்ம போட்ல எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகுற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது தோணு அதாவது இது கடலோட அந்த
அது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதை விட எங்களோட டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோனில் இருந்தோம், எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இல்லை ரிட்டர்ன் வரும்போது உண்மையாகவே நாங்கள் இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃபெஸ்டிவல் முடிச்சு போகிறோம், ரிட்டர்ன் போகிறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னோன்னு ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு. அதில் வந்து நான் ரொம்ப பேடாக இருந்தேன் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஷூட் போயிட்டு வரும், அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. பட் அப்போது அது வந்து கொஞ்சம், ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2nd வருது. உங்கள் எழுத்துக்கள், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2nd படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக திரு சாம்ஸ் அவர்கள். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்புதேவன் சாரோடு நான் இணையும் 3rd படம். முதல் படம் அரியன் 305 கடவுள். அதில் ஜாவா சுந்தரேசன்னு ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு, அவ்வளோ போகிற இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்றைக்கும் அதை நினச்சி நினச்சி என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 படம் லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்காரு. 3rd படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த 2 விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்புதேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஒவ்வொரில் கடற்குள்ளே போயாச்சு. நான் மொதல் மொதல் எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படி தான் காற்று அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க கலைங்க அப்படியா சார்? உடனே இப்படி தலையை லேசாக கழிச்சு விட்டு, பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு. அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எதில் பொட்டு வச்சோம், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை கழிச்சு விட்டோம், அப்புறம் போக பிடிபட்டுருச்சு. நேராக உள்ளுவேன். சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலைஞ்சி ரெடியா, ஓகே உள்ளே போங்க அப்படிங்க. சீன் நம்பர் 1 இந்த மாதிரி பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு அனுபவத்தில் இருக்குது. எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது, உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேஸிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூஸாக எடுத்திருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது. அது வேறு சில சூழ்நிலைகளால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா, அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர், அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லே மொத்த வாந்தியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ண, ஒரு பயத்தோடய உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 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 3 பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சு ஷார்ட் அப்படின்ட்டு அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமையே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒன்று சிம்புதேவன் சார், அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசித்தார்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்புதேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்,
நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர், இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர், யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துகிறார். ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி டைரக்ட் ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு யோகி பாபு. பிரமாதம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறம் கௌரி. கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேரோடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நடித்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற குளப்புள்ளி, லீலா, ஜெஸ்ஸி இவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில், அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சு வந்தது கௌரி. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்தது எங்களையெல்லாம் சிரிக்க வைத்த இருவர், சின்னி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அற்புதமான அனுபவங்களோட அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபார்மன்ஸில். பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸுகளை சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி, இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து சிரித்து வேலை பார்த்தோம். ஸோ டைரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்சற அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. அருமையான விஷயம். அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர், குளப்புள்ளி லீலாவும் ஜெஸியும். இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது, பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சு வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க. தே ஆர் ஆல் வெரி கிரேட். அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர், மதுமிதா அண்ட் ஷாரா. என்னென்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க. நாம் அமைதியாக இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. ஏன்னா ஷாரா விதவிதமாக காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, தூக்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது. மதுவாக அவங்க கையில் கை குழந்தையோடு வந்து அந்த ஸ்பாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெட்டினஸ்மா அப்படி டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன, ஜூட்டாக வந்து நிற்கிறது என்னன்னு, ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்ரும் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மளை துடிப்போடையே வச்சுருந்தது அவங்கன்னு நான் சொன்னேன். அது மிக இல்லை, அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர், இந்த குட்டி பையனும் சுண்டலியும். இந்த படத்தில் அந்த குட்டி பையன் த்ரோட் இங்கே கூட வந்துட்டு இவ்வளோ, அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோடு சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இப்போவே பல லாங்குவேஜ் தெரியும். அழ சொன்னால் கிளிசரனே இல்லாமல் அந்த பையன் அழுவான். ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்தில் பெரிய ஹீரோவாக அந்த பையன் வருவான்னு நான் இன்றைக்கி வாழ்த்துறேன். அதே மாதிரி சுண்டலி, இத்தனை பேருக்கு நடுவில் அழகான ஒரு சுண்டலி நடிச்சிருக்கு. வழக்கமாக சுண்டலின்னா ஜம்ப் பண்ணி தாவி குவிச்சு அங்கங்கே ஓடும், அந்த சுண்டலையும் பொங்கல் போட்ட மாதிரியே வரும். ஸோ வான்னு கூப்பிட்டா வரும், தோளில் ஏறணும், தோளில் ஏறணும், அப்படியே அமைதியாக நிதானமாக பாம்பு மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு எலி. ஸோ ரெண்டு பேரும் என்னை மயக்க என்னை யோசிக்க வைத்த இருவர். அடுத்தது என்னை மயக்க வைத்தது அந்த படகும் அந்த கடலும். சும்மா அழகான ரம்யமான ஒரு சூழலில் அற்புதமான ஒரு ஒரு செட்டப்பு, அருமையாக இருந்தது. ஸோ இது இதற்கு பிறகு என்னை சிலிர்க்க வைத்த இருவர், ஜிப்ரான் சாரும் அண்டு ஒளிப்பதிவாளர் மாதேஷ் சாரும். ஸோ இயக்குனரோட அந்த கற்பனையை ஒளி வடிவத்திலையும் ஒளி வடிவத்திலையும் அழகாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து திரையில் அண்டு உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆல் கிரேட். அட்டகாசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களை தாண்டி இயக்குனர் டீம், அந்த இயக்குனருடைய வலதுகரமாக இருந்த கருப்புசாமி வேலிலேருந்து ஆரம்பித்து அந்த இயக்குனர் டீம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், அது மாதேஷார் சொன்ன மாதிரி அந்த மீனவர்கள், அவர்கள் மட்டும் அந்த போட்டை ஆளாமல் அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஊறி போயிருப்பாங்க. அப்படியே ஊர் கையெல்லாம் சொத சொதன்னு ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்படியே த்ரோ த ஷூட்டிங் அப்படி இருந்திருக்காங்க அவங்க. அற்புதமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த சிம்புத்தேவன் சாருடைய அழகான கடல் சார்ந்த ஒரு கற்பனை இன்றைக்கி திரையேறப்போகிறது ஆகஸ்ட் 2. இந்த போட்டை அற்புதமாக கரை சேர்க்க வேண்டியது மீடியாவும் மக்களுடைய பொறுப்பு. நல்ல படமாக வந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு இன்றைக்கி இந்த அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான உழைப்பாக இருக்குது இந்த படம். அருமையாக வந்திருக்கு. நல்ல படம், கண்டிப்பாக மவுத்து டாக்லேயே பரவே இருக்கும். இதுவும் நாளைக்கு ஒரு மஞ்சு மல் வாய்ஸ் மாதிரி வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு படம். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். தேங்க்யூ. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம்.
நல்ல படங்களில் பாகமாகணும், அதுதான் எங்களோட ஐ திங்க். என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படி தான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம், கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். வி எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆகஸ்ட் 2nd எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம், இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹசில், அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸில் தான் நம்ம அதை நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் வை வி ஆர் டூயிங் வாட் வி ஆர் டூயிங். இது ஒரு ட்ரூ பேஷனாக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் அது பண்ண முடியும் அந்த நம்பிக்கை, அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேறு அந்த பிராமின் ஸ்லாங்கோட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை, பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். இப்போது மது அக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே. ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப். சத்தியமாக சொல்கிறேன், அவங்க 1.5 வயசு குழந்த கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ ஸோ எனர்ஜிட்டிக். 5 மாதம் அந்த அப்போ இப்போ 1.5 வயசாச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ வருஷம் இவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது, நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது, இப்போ எல்லாரோடையும் இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டாக ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இன் த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சும்மா டான்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க, ஆனால் இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்களுக்கே எப்பா இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோம். நான் நடிச்சிட்டு இருக்கானா, நாங்கள்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான், சரி ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ், நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை, நாங்கள் படகுல போனால் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும்போது தான் நாங்கள் திருப்பியே வரோம். ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை, என் மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனிக்கலாமே, அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் செம்புதேவன் சார். நான் இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இது 2nd மூவி, மாலியான் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியாக கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தான் வந்தது. ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென். எப்போவுமே ஒரு இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி ரியலி விஷ் ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் சார். இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். So his music has been really good. Yana illanaale I'm a fan, and and the folklore gaana paattu kalanda oru enna solradhu kacheri nu sollala na panna paattu na romba enjoy panni da adu nadichen. Illa usually avve enakku paadra mari nadikkiradhu romba pidikum, en beginning e appadi da irundhathu.
ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன். பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது லெஜெண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வர்றதே எனக்கு பெரிய விஷயம். என்னை ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர், எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்னை ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி, இங்கே இல்லை ஜெஸ்ஸி, ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல, இல்லை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதுல. கொலைப்புள்ளி லீலா மேம் மலையாளத்தில் நாங்கள் வைப் பண்ணோம். யோகி பாபு சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்போவுமே ஜாலியாக இருப்பார். எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லோரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படகில் என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால் எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்கில் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ், எனக்கு அப்படிலாம் டப்புன்னு வராது. நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆகிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனால் சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேர், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலலாம் சொல் நான் இப்போ இன்றைக்கி சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான். எல்லா இப்போது இந்த படத்தில் அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூடிய கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போது எல்லாம் மெயின் லீடாக தான் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் மல்டி காஸ்டாக ஏன் சூஸ் பண்ணுறீங்கலாம் சில பேர் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிற ஒரு ஆள். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பீ ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண படம், கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலாக தியேட்டருக்கெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம அதுக்கு பிஹைண்ட் தி சீன் என்ன நடக்குது அது எங்களோடது, ஆனால் தியேட்ரிக்கெலாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஃபுல் டீம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 2nd சரி நம்ம ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாமல் நீங்கள் தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை, பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடலில் அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில் வளர்ந்துருக்கோம், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் அங்கே போகும்போது தான் பா இவ்வளோ அழகு நம்மளை சுற்றியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்கள் கிட்டே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். போட் வந்து செம்புதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி 3rd ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து 24th புலிகேசிக்காக தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சாங்லாம் 2-3 ஆக்சுவலி 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பட் அது இப்போது 24th புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம். ஏன்னா அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார். சொல்லும் போதே எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னாரு. ஓகே நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அந்த அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி சாங் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவக்கினஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து பார்த்திபன் சார் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி செம்புதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பார். சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஆ ஓகே உத்தமிழனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கலாக ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே ஆ ஓகே ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும்
அப்படின்னாரு. ஓகே சரி, அப்படி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஓகேங்க, பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கம கமாலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே, என்ன சுதா ரகுநாதன் மேம், பத்மபூஷன் அவங்க பாடியிருக்காங்க, பிகாஸ் அவங்க சாங் ஓகே சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ராகத்தில் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க், ஓகே அப்படின்னு. தென் செகண்ட் வந்து கானா அப்படின்னோடனே நமக்கு எல்லா எங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக்கில் வந்து தேவா சார் தான். ஸோ சரி தேவா சார்கிட்ட கேட்டுப்பா போனார், அவரும் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம். பட் இந்த ரெண்டு சாங்குமே ஒரு பயங்கர யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தென் எங்களுக்கு இன்னொன்று ஸ்க்ரீனில் சுதா ரகுநாதன் மேம் ரெக்கார்ட் பண்ணோடனே கௌரி அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அப்புறம் நான் வீடியோ பார்த்துட்டு அவட்ட கேட்டு அவங்களுக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். பிகாஸ் ரியலி அந்த ஒரு பாவம் எல்லாமே கொண்டு வந்தாங்க, ஷீ டிட் அ கிரேட் ஜாப். தென் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபில்ம் வந்தாச்சு. அப்போ வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ரீலில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேண்ட்லேருந்து கடலுக்கு போயிடுவாங்க, அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கடல்லேருந்து லேண்டுக்கு வந்துடுவாங்க. மீதி 4-5 ரீல் ஃபுல்லாகவே கடல்லே இருக்கும். எனக்கு நான் டவுட் ஆகிட்டு கேட்டேன், எனக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கமா வைக்கணும், ஏன்னா ஜென்ரலி டிரான்சிஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். திடீர்னு அட்லீஸ்ட் ஒரு காராவது நடுவில் போகும், இல்லாட்டினா வேறு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்கும். எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது மியூசிக்கை, ஏன்னா இமோஷன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும். ஏன்னா ஒவ்வொருமே பிகாஸ் இவங்க க்யூ வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்கும். ஓகே இவங்க ஓகே இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இங்கே க்யூ ஆரம்பிக்கலாம், இங்கே எண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், தேங்க்ஸ் எனக்கு க்யூஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் சிம்புதேவன் அவரை நான் பார்த்தேன். அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதையும், இன் த சென்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அதை ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு அண்ட் அந்த விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு. அண்ட் த்ரூ அவுட் ஜர்னி, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆவாங்க படம். ஓகே நமக்கு 1 மந்த் தள்ளுது, 2 மந்த் தள்ளுதுனாலும், பட் அவரோட பாசிட்டிவிட்டி வந்து ஐ ஷுட் ரியல்லி சே, ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிகாஸ் நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுதும். அண்ட் அது ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. அண்ட் கடைசி வரைக்கும் அது இப்போ வரைக்குமே அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. அண்டு ஃபிலிம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அண்டு கௌரி சொன்ன மாதிரி திஸ் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு தியேட்ரிக்கல் ஃபில்ம். அதுக்கான ஒரு வைட்னஸும் விஷுவல்லி மாதேஷ் எங்களுக்கு அது கொடுத்தாரு. அண்ட் மியூசிக்லேயும் அதை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். பட் ஏன்னா இப்போது ஐ ஃபீல் படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலுமே படம் நல்லா இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகுங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கு அதுதான் எங்களோட நம்பிக்கை. அண்ட் படம் பாருங்கள், அண்ட் கண்டிப்பாக யூ வில் சப்போர்ட்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க் யூ. And I felt like family when I was in the boat. Very hard, like sunlight ellame. So enna solla therla. So that's all. Thank you. Illa neenga direct ave solalam avar enna na kovalam la shooting anga irundhu mudichu vandukittirukkaru ipo teenagar taandittaar ipo pesna indha mari engalukku vande varusiya neelangari taandiyaachu thiruvanveer taandiyaachu na engalukku seidhi vandukittu dhaan irukke ena avarku anga mudichu vara vendiya kattayam irukku innikku vande enna na vera oru patch work kaalaiyil irundhe sollittu irundhaar அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க சார். 6 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ மணி சார் நிறைய நடிகர்கள் ப்ரெஸ் மீட்டே வைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும் போது நம்ம இல்லை அதுதான் பொதுவாக எல்லாத்தையுமே தான் கேட்கும். அது இல்லை இல்லை பொதுவாக வந்து இவர்கிட்ட கேட்கக்கூடாது இல்லை. நம்ம ஒரு ஹீரோ பற்றி நம்ம கேட்கலாம். இயக்குனராக இருக்கா இவர் ஹீரோ பற்றி நம்ம இவர் கேட்கலாம். சிம்பிளியா சார் சொல்லுங்கள். உங்கள் 20 வருஷம் ஆகிட்டு நீங்கள் இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை 200 தடவை 300 தடவை அவ்வளோ ரசித்து நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளோ இடைவெளி, என்ன காரணம்? இல்லை அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா சில நேரங்கள் நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு
அதனுடைய கையில் தான் இருக்குது. சி, நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது அப்பில், அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிடும். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது, நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகணும், பழகிடுவேன் சார். சார், டேரக்டர் சார், எல்லாரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமாக? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்திலே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோம், அப்புறம் வந்து பெரிய படம் ரெண்டு வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்புதான் சார், ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும், அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது, என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா, ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்தெல்லாம் சமயத்தில் வரும்போது, இன்றைக்கி நைட் பாம் அப்படின்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல, கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி, போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும், அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸ்? இதில் இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டிங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. ஏன் அதை போட்னு கொண்டு வந்திருக்கணும், வேறு ஏதாவது படகு? இல்லை அப்படியே இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னென்னா, அது வந்து எங்களுக்கு வந்து சில 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 மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும்போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது, நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார், அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். சார் ஒரு நிமிஷம், செந்தில் ஒரு நிமிஷம் சார். சரிங்க சார், நீங்கள் முடிச்சிடற அப்புறம் கொடுத்துட்றேன். என்னென்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்ணுறதே பெரிய விஷயம் சரிங்களா? பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்டுக்குள்ளே வந்து சின்ன பிரச்சனை வரும், யார் ஃபஸ்ட் சீன் செகண்ட் சீனுன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டர், ஒரு போட்டில் 3 பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா? உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா எடுத்துன்னு வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இல்லை, இதில் பிரச்சனை என்னென்னா, யாருக்குமே கடல் பற்றி தெரியாது. நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்கிறேன்ல, நான் டேபிளில் உட்காந்து எழுதும்போது அப்படியே நம்ம பார்த்த படித்த நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த அளம் மட்டும் அடிக்கணும்னா, கடைசியில் போய் உள்ளே அந்த ரம்யமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால் இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால் உள்ளே போய் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவராக இருந்தால் தான் இவங்க என்கிட்ட கோச்சிக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ளே விழுந்து பாதியில் எந்திரிச்சு என்னை 2 பேரை தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டவொடனே இவங்க என்கிட்டே பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுல வந்து என்னென்னா, என்னதாக இருந்தாலும் நாங்கள் பின்னால் நிற்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதே ஸ்டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்பில், சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட்டு இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமராவில் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த நாபிக்கமலத்திலேருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ளே எனக்கு ரொம்ப நாள் உள்ளே ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி ரைட்டு, அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதேமாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சுருந்தாங்க. அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார், எல்லோரும் மொக்கப்போடு போடுவாங்க. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறப்ப தெரியாது, மானிட்டரில் பார்க்குறப்ப. ஏன் டப்பிங்கில் வந்து பார்க்குறோம், ஒரு எமோஷ்னல் சீனில் ஆச்சிக்கு வந்து வாயில் பணங்கலங்க ஒட்டியிருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல.
ஸோ இதெல்லாம் என்னன்னா, நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு உட்காரும்போது ஹெவி வேவ், அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மைண்டு போயிடுது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அந்த டிவியேஷன் இல்லாமல் எல்லாரும் புத்த பிச்சு மாதிரி உட்காந்துருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒன்றுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிற ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ள, அதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரெக்டாக திட்டல சார். சிம்பு சார் இங்கே சார், ஒரு நிமிஷம் அண்ணா சொன்னது இருக்கு, மைக் வாங்கிக்கோங்க. மைக் இல்லைங்க, உங்களுக்கு கேட்கல சார். செம்பு சார் சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. நல்லது சார். இந்த 1943 இந்த இரண்டாம் உலக போகிற அந்த டீட்டெயில்ஸ் எப்படி, எவ்வளோ நேரம் அது தரையில் இருக்க போகிறது, இந்த கதை ட்ராவல் லெவலில் இருக்கு? இல்லை எனக்கு வந்து அது ஒரு சின்ன, அதாவது ஒரு ஆர்என்டியாக எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவாக இந்திய வரலாறு எழுதப்படுது. பரவாயில்ல, அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அபிமிருதமாக இருக்குது. ஏன்னா நான் முதல்ல வந்து USA பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் வந்து M10 அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் 1914, அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பற்றி ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருந்தேன், கணித மேதை ராமானுஜன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ கடந்து வர்றோம், ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை. அப்போ எனக்கு இந்த என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அதை சொன்னபோது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீகணேஷ் அண்டு ஜெயராஜ், அதுக்கப்புறம் வந்து இதில் கரந்தேல் ராஜேஷ், சத்ரியன், என்னுடைய கோ டைரக்டர் கருப்பசாமி, ராஜாராம், இவ இந்த மாதிரியான எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும். R&D நிறைய இருக்கலாம், பட் வந்து என்னென்னா அந்த கதைக்களம் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது, ஏன்னா செல்ஃபோன் இருக்கும், உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த கதைக்களத்தில் எல்லாமே இருந்தது, துடுப்பு இருந்தது, அந்த 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 நான் எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதில் கிடைச்சதுனால அதில் பண்ணோம். இதில் வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து கடலில் தான் இருக்கும். சிம்பு சார் சொல்லுங்கள் சார், கடல் மீன் மத்தியில் பிராமீன் எப்படி வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எதாவது சர்ச்சைகளை ஏற்படுத்துமா? இல்லை அது நீங்கள் படம் பாருங்கள், அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது, இதில் வந்து ஒரு மலையாளி இருப்பார், ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும், ஒரு நார்த் இந்தியன் சேட் இருப்பார், ஒரு சவுத்துலேருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்படியான பல கலவைகளில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு மீனவர் இருப்பார், அவங்க பாட்டி இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் இதில் வில்லங்கமாலாம் ஒன்றும் வைக்கலை. சிம்பு சார், இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கும் மீம்ஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 24 புலிகேசி. அந்த 24 புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேல் மேலே ஏதாவது கோபம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன் இல்லை, நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசித்து இன்றைக்கி வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான், நடக்கும் நம்புகிறேன். நடக்கலாம்ங்கிறது வருத்தமாக இருக்காது உங்களுக்கு? இல்லை அப்படி இல்லை, நீ அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன் எத்தனையோ கதை நடக்கலை, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம், அதேமாதிரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது என்னென்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். மதுமிதா மேடம், நீங்கள் இந்த ட்ரெய்லரில் ஆச்சி மனோரமாவை வந்து பேசியிருந்தீங்க, ஆச்சிக்கெலாம் அவ்வளவு காமெடி, அவ்வளவு படங்கள், அவ்வளோ ட்ரை கிடச்சிது, இப்போலாம் பெண் காமெடின்னு உங்களுக்குலாம் கிடைக்கிறா? உங்களை பார்த்தே எங்களை ரொம்ப நாளாக இருக்குது. ஆச்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்போது, நிறைய அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க முழுக்க டைரக்டர் கையில் இருந்தது, ப்ரொடியூசர் கையில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்கு இல்லையா, அதனால எனக்கு வர படத்தில், எனக்கு வர கதாபாத்திரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன். இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிக்க வச்சுருக்காரு சிம்புதேவன் சார். ஃபஸ்ட்டு என்னை ஒரு வித்தியாசமான சாயலில் காட்டின சிம்புதேவன் சாருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தில் நான் சொல்ல மறந்த ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் பேல் கருப்புசாமி சார், சாரி. அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு.
ஸோ இந்த படம் மூலமாக அந்த இடத்த நம்ம அவரும் அவங்களோட இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் அவங்க பாத்தையில் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அது நடக்கும்னு நினைக்கிறேன். எழுதுறவங்க இனிமேலும் நான் எங்களை மாதிரி நீங்கள் கேட்டிங்க ஏன் நீங்கள் வர்றதே இல்லைன்னு, ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வேற எது சொல்கிறது. சிம்பு சார், சிம்பு சார் இங்கே மாசத்துக்கு ஒரு ரெண்டு படமாவது வரத்தனை செய்து, ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், பட் அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக டேட்லாம் கொடுத்துடுறாரு. அவர் பிஸியாக இருந்தாலும் அது அவர் பிஸி வந்து அவருடைய கஷ்டம், அவர் டே நைட்டாக ஒர்க் பண்ணலாம், சம்டைம் ஃப்ளைட்லேருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஹானர் பண்ணுறது, அது அவர் கண்டிப்பாக பண்ணார் எங்களுக்கு. சிம்பு சார், சார் மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சிருப்பார். ஸோ நீங்கள் வந்து இதில் படகுல காமெடியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்க, ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா? சார் அதான் நான் சொல்கிறேன்ல, நான் போய் முதல் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது. அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்மந்தமான ஒரு விஷயம்தான் பேசும். அது நான் ட்ரெய்லரில் என்னால் சொல்ல முடியாது, பட் நீங்கள் ஃபுல் படமாக பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கே தான் முடியும். அவங்களுடைய பெயின் தான், ஒரு மீனவனுடைய வலி, அவங்க அதுவும் குறிப்பாக மெட்ரோபாலிட்டனில் இருக்கவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவர் பேசும்போது சொன்னார்ல நம்ம கேமராமேன், ஏன்னா அங்கே எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும், ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை, நாம் ரொம்ப சொகுசாக இங்கே தரையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே போகிறப்ப அந்த 6 மீனவர்கள் இல்லைன்னா இந்த 150 பேரும் வேலையை பார்க்க முடியாது. அவங்க தான் ஃபுல்லாக நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் நாங்கள் சில சமயம் உள்ளே போகிறப்ப கூட நம்மளை கூல் பண்ணுறதுக்கு அவங்க குதித்து நீந்தி போட்டை இப்படி திருப்பி அதெல்லாமே. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல தலை வணங்குறோம். அந்த 6-7 மீனவர்களும் சரி, அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த பாவா, இவர் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ரைட்டர், பாவா செல்லதுரை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்பில் அந்த கெட்டப்லாம் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து என்னென்னா, அவர் இதுக்கு முன்னால் பண்ணாத ஒரு கேரக்டராக ஒரு கெட்டப் இருக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பார்த்துறாதபடி மாற்றலாம். இப்போ சாம்ஸ் எப்படி மாற்றலாம், மது எப்படி மாற்றலாம்னு தோணும்ல, அப்படி வந்தது தான். அது பர்பஸாக வந்து பவா செல்லத்துறை மாதிரி இல்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான், ஆனால் அப்படிக்கா பண்ணலை சார். அதேமாரி படித்தவங்க மேலே உங்களுக்கு என்ன கோபம்? அந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டரும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க நல்லா படித்து அவங்களை கிண்டல் பண்ணுற கேரக்டர். இப்போ இதில் ஒரு டைலாக் வருது, படித்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தானே உன படிக்க வைக்கலன்ட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லுங்கள். அதேமாரி சுண்டலி, இப்போ நீங்கள் நிறையா விலங்குகளை பயன்படுத்துறீங்க முன்னாடி படங்கள்லாம், இதில் சுண்டலி இந்த மிருக கதை அந்த வகையில் எதுவும் சிக்கினீங்களா? ஏன்னா அவர் ஓப்பனாக உண்மையான சுண்டலி சொன்னார் சாம்ஸ். ஆமாம் சாம்ஸ், இல்லை அதில் வந்து ஒரு நாங்கள் வந்து ப்ராப்பராகவே நான் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்விக்கே முதல்ல சொல்லிடுறேன். ஜாவா சுந்தரேசன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பில் அன்றைக்கி இருந்த ஒரு கேரக்டரோட உருவகப்படுத்துறது. இப்போ வந்து நீங்கள் அதை கரெக்டாக சொல்லணும்னா, ஒரே லெவலில் படிப்போம், காலேஜில் ஒன்றா ஃப்ரெண்டாக இருப்போம், கெமிஸ்ட்ரியில் இருப்பான், ஃபிசிக்ஸில் இருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருப்பான், தமிழில் இருப்பான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தவனுக்கு அந்த ஓப்பனிங்க்கு மேலே போகலாம். இவங்கெல்லாம் 10,000 வாங்குற இடத்துல அவங்களுக்கு 40, 70, 1,00,000 இப்படி அந்த ஹைக்கு வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே அது நடந்தது. ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான சண்டையாக தான், அவன் பாவம் 8,000 வாங்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 50,000 தாண்டி, ஆனால் ரெண்டு பேருடைய படிப்புமே அவரேஜாக அந்தந்த கோர்ஸை படித்து. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தானே தவிர்த்து அது யார் மேலேயும் பொறாமையெல்லாம் கிடையாது. ஸோ அதை எக்ஸாகரேட் பண்ணி, ஏன்னா சமுதாயத்தில் எல்லார் வீட்லேயும் நடந்த சண்டை அது, எல்லார் வீட்லேயும் நடந்த சந்தோஷம் அது. ஸோ அதை வந்து கேரக்டராக பண்ணணும்னு தான் பண்ணோம். மற்றபடி இதில் ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து படித்தவங்களுக்கு மேலாம் நான் எதிரியான்னு கேட்டேன், இப்படி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னென்னா, ஓவராக படித்தவங்க சம்டைம்ஸ் பிளேடு போடுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணது தான். அவங்க எல்லாத்தையும் கொட்டிடணும், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிச்சிடணும்னு உணர்ச்சியை செப்படுறது அதுதான். மற்றபடி நாங்கள் வந்து ப்ராப்பராக டாக்டர் வச்சு அந்த இலக்கி வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டிலேருந்து அவங்க வந்து பார்த்து இப்படிலாம் தான் பண்ணது. அதனால் சாம்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பார், அவரை மன்னிச்சிருங்க. சிம்பு சார்,
எப்பவுமே வந்து நாங்கள் சிம்புதேவன் படம்னாவே நாங்கள் பேனர் பார்ப்போம். என்னென்னா சிம்புதேவன் இயக்கத்தில், சரிங்களா, அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க. இதில் என்ன சார் வந்து யோகி பாபுவின் சிம்புதேவனிஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா இது வற்புறுத்தலின் காரணமாக போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய லைட்டுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, இது ரொம்ப நான் இது இதுவரைக்கும் நீங்கள் இப்போ சொல்ல விட்டு தான் நானே பார்க்குறேன் நான். அது ரொம்ப கேஷுவலானது. என்னென்னா ஒரு மேலே எப்பயும் வந்து ஒரு இந்த 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 படத்தோட செல்லிங் எலிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அப்படி வரும்போது பிரபா பிரேம்குமார் ப்ரசன்ஸ், அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு அதையும் கீழே போய் வந்து நம்ம போட்டோம்னா தெரியாதே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே பேர் வந்து முக்கியம் இல்லை, நீங்கள் அங்கே போட்டால் மட்டும் படம் ஓடிடுமா என்ன? படம் நல்லா இருக்கணும், அது நல்லா நடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி, நானும் கேட்டுருக்கேன். சிம்பு சார், சார் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். ஓவியராக இருந்து பத்திரிகையிலேருந்து இயக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இத்தனை படங்கள் செய்திருந்தாலும் உங்களை நீங்கள் நினச்ச அந்த பேர் போல் இது ஓவியத்தை விட இதில் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், நான் வந்து அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சார். நான் வந்து சப் எடிட்டராக இருந்தேன் விகடனில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு அப்போ வந்து பாலு சார் இருந்தாங்க. ஸோ பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர்கிட்ட சொன்னப்போ தான், நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட்டுன்னு இங்கே கிடைக்கிற இந்த திருப்தி வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமான்றது என்னால் சொல்ல முடியாது, பட் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா நான் அடிப்படையில் அங்கே கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆனால் நான் உள்ளே வந்ததே வந்து சென்னைக்கு வந்தது ஒரு இயக்குனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்ததுனால என்னால் அதுலேயும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். நான் வந்து என்ன கார்ட்டூனிஸ்ட்டாக மட்டுமே ஆகணும்னு நான் வரலை. அதனால் எனக்கு இந்த எண்டில் நான் இது ஒரு பயணம் தான், இதுவும் எனக்கு இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும் என்னென்னலாம் தீர்மானிக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வடக்கு நோக்கி போக வேண்டியவன் தெற்கில் வெகு தொலைவு நடக்க வேண்டும்னு. நான் இன்னும் தெற்கில் நடந்துக்கிட்டு இருக்கேன், போய் ரீச் ஆவேன் நம்புகிறேன். மதுமிதா மேடம், நீங்கள் பேசுகிறப்போ இங்கே இங்கே நீங்கள் பேசுகிறப்போ என் கூட நடித்தவங்கெல்லாம் ஹீரோ ஆகிடுவாங்க பேர்லாம் சொன்னீங்க. உங்க கூட நடிச்சு நிறைய படத்தில் நடிச்ச சாம்சங் ஹீரோ ஆகிட்டாரு, ரெண்டு படம் நடிச்சிருக்காருங்க. அதான் ஹீரோ ஆகிட்டாரு, அவர் பேரை சொல்லவே இல்லையே. கொரோனாவால சில படங்கள் இன்னும் தெரியும், அண்ட் வந்து குழந்தை பிறந்ததாலையும் ஒரு காரணம் இருக்கு சார். நன்றி. சிம்பு சார், காலையில ஆடியோ லஞ்ச்ல ஹீரோ வரல, அதே அவங்க மேடையில இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்பயும் ஹீரோ இல்ல. நீங்க இப்ப பாருங்க, அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும், வந்துகிட்டாரு. நாங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவார். இல்ல இல்ல, இது வந்து இவங்களா பேசிட்டு இருக்க, அதனால பேச்சு நீ இல்ல. பத்திரிகை உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறதுதான் நீ இருக்கு. இப்ப இல்ல 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 இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன், அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும். இப்பதான் யோகி பாபு பேசினாரு, கேகே நகர் தாண்டிட்டாரா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு, மெயினாவா பாலாவை பார்த்துட்டு போறன்னு சொன்னாரு. சொல்ல வேண்டிய கேள்விகள் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு, சாப்பிட சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சிம்புதேவன், யோகிபாபு சார்பாக நன்றி. ப்ரெஸ் மீட் விஷயமா இன்னைக்கு 6-9 இருக்குன்னு சொன்னபோது யோகி பாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு, இல்லை சார் நீங்கள் வர முடியலன்னு சொல்லலாமான்னா, இல்லை இல்லை பத்திரிகையாளர்கள் முடிச்சு சாப்பிட்டு போகிறதுக்குள்ள நான் வந்துடுவேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நான் சொன்னால் சொன்னபடி வந்துடுவேன் சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்ன்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷோட் திருப்பி போகிறாரு. அதனால் நண்பர்கள் வந்து இப்போ யோகி பாபு சார் வரல, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழல் என்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன். என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம், அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களோடு நிற்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போகிறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகி பாபு அவர்கள். ஜாலி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு.
முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, எல்லா கம்பெனிலாம் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, என்னோடய சுச்சுவேஷன் அங்கே அதுமாரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஈரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில், அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அமுச்சுட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம், எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது, நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி, மன்னிச்சிருங்க. இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க, தேங்க்யூ. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இதுமாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன். அதனால் அவ்வளோ வேலை இல்லை, இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, உங்கள் கோபம் புரியுது. சரிங்களா, அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. செந்தில், இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகி பாபு சார் வரமாட்டார், யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை. யோகி பாபு சார் வருவார், 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்க போது நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும்போது யோகி பாபு சார் சொன்னார், இல்லை சார் உங்கள் டைம் என்னென்ன சார், 6 to 9 போல் 6 to 9 வர முடியாது, நீங்கள் ப்ரெஸ்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க சாப்பிடும் போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். அது சொல்கிறதுனால வந்துடுறேன்னு சொன்னார், வந்தார். அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கும் யோகி பாபுக்கும் யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்குது, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும். அதனால் யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும், நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி. வருகிறேன் வரேங்க, மரியாதையாக இருக்கட்டும், சரி நன்றிப்பா.